அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3×3 ரூபிக்ஸ் கியூபை எப்படி 1 மினிட்குள்ளே சால்வ் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம இப்போ எப்படி இந்த கியூபை 1 மினிட்குள்ளே சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பிகினர் டியூட்டோரியல் தான். அதாவது நான் ஆல்ரெடி ஒரு பிகினர்ஸ் மெத்தட்னு ஒன்று போட்டிருப்பேன். அது வந்து என்னென்னா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு 1 மினிட் 30 செகண்ட்ஸ் 2 மினிட்ஸ் ஆகும். அதே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 மினிட்குள்ளே முடிச்சிடலாம். அதாவது 50 செகண்ட்ஸ் 55 செகண்ட்ஸ், இன்னும் ஸ்பீடப் பண்ணிங்கன்னா 45 செகண்ட்ஸ், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கியூபை ஃபஸ்ட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கியூப் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. இதில் வந்து எத்தனை ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 6 ஸ்டெப்ஸ். அது பிக்னஸ் மெத்தடில் இருக்க மாதிரி இதுலேயும் 6 ஸ்டெப்ஸ் தான். இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வே ஆஃப் சால்விங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே வந்து உங்களுக்கு பிக்னஸ் மெத்தட் வந்து தெரியாது அப்படின்னிங்கன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, சால்விங் தி ஒயிட் கிராஸ். அதாவது ஒயிட் கிராஸை நம்ம சால்வ் பண்ணணும். பிகினர்ஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, எல்லோ சென்டர்கிட்ட ஒயிட் எட்ஜஸை வச்சு வர வச்சு அப்புறமா இங்கே மேட்ச் பண்ணி நம்ம சேர்ப்போம். இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து எப்படி பண்ணணுன்னா, இதில் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக எல்லாம் பீஸையும் சால்வ் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஒரு இடத்துல வர வச்சுட்டு அப்புறமா சால்வ் பண்ணாமல் நம்ம அப்படியே எல்லாத்தையும் டேரெக்டாக சால்வ் பண்ணுவோம். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒயிட் சென்டரை டாப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கணும். அதுக்கடுத்து பாட்டமில் எது எதெல்லாம் ஒயிட் எட்ஜஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 2 ஒயிட் எட்ஜஸ் இருக்குது. அந்த 2 ஒயிட் எட்ஜஸில் எது எதுலலாம் ஒயிட் வந்து கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த பீஸில் வந்து நம்மளுக்கு ஒயிட் வந்து கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த எட்ஜில் என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு ப்ளூ இருக்குன்னா, இப்போ அந்த ப்ளூ எடுத்துகிட்டு போய் அதோடய ப்ளூ சென்டரோட போய் இந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கணும். மேட்ச் பண்ணிவிட்டு 2 தடவை எஃப் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி சேர்ந்துடும். அதுக்கடுத்த பீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்த பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட்டு வந்து நம்மளுக்கு கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி இல்லை. இந்த மாதிரி கீழே ஃபேஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா, கீழே என்ன கலர் ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ ஆரஞ்சு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஆரஞ்சு சென்டரை, இங்கே ஆரஞ்சு இருக்குன்னா அந்த கலரோட சென்டர், இப்போ ஆரஞ்சு இருக்குன்னா ஆரஞ்சு சென்டரை நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு, அந்த எட்ஜை நம்மளோட ரைட் சைடில், அதாவது இங்கே வச்சுக்கணும். சென்டர் இங்கே இருக்குன்னா இங்கே வச்சுக்கணும். அந்த எட்ஜை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆர் எஃப் ப்ரைம் ஆர் ப்ரைம் பண்ணால் நம்மளுக்கு இது சேர்ந்துடும். அதே டைமில் நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கிறது கிடையாது. அதே மாதிரி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா நம்மளுக்கு இங்கே ரெட்டு இருக்குது. இப்போ ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒயிட் கீழே ஃபேஸ் பண்ணியிருக்குனால நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ரெட்டு இருக்குன்னா ரெட்டு சென்டரோட மேட்ச் பண்ணிவிட்டு 2 தடவை எஃப் பண்ணணும். இப்போ அடுத்த ஒயிட் எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ க்ரீனு அப்புறமா அந்த எட்ஜில் இருக்க கலரும் அதோடய சென்டர் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்படி ஒரு டர்ன்லே பண்ணால் நம்மளுக்கு சேர்ந்துடுது. அதே வந்து எல்லா டைமும் இந்த மாதிரி வராது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும், சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும். அதாவது இந்த இடத்துல அல்லது இந்த இடத்துல வராமல் அது கீழேயும் வராமல் இந்த மாதிரி இந்த மிடில் லேயரில் வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்மளால் டைரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து இங்கே இருக்க பீஸ்லாம் கலைஞ்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து கரெக்டாக எங்கே வரணும்னு பார்த்திங்கன்னா இங்கே வரணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கே 3 சேர்த்துட்டோம். இங்கே 1 தான் சேரலை, அதனால் இது 1 இங்கே வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த இடத்த இதை வந்து இப்படி டர்ன் பண்ணால் எங்கே வரமோ அந்த இடத்துக்கு வர வச்சுட்டு அரைமா இப்படி பேக் எடுத்துகிட்டு போய்ட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரி சேர்ந்துடும். அந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி சேர்ந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு அதே மாதிரி சேர்க்கலாம். ஆனால் இதில் வந்து இன்னொன்று ஒரு வேலையும் சேர்க்கலாம். அது எப்படின்னா, இதை வந்து நம்ம கீழே இறக்கிட்டு இதை ஒரு சைடாக தள்ளிட்டு அப்புறமா இதை பேக் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். பேக் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு க்ரீன் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அதோடய சென்டரோட மேட்ச் பண்ணிவிட்டு 2 தடவை எஃப் பண்ணி இந்த மாதிரி நம்ம சேர்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, சால்விங் தி ஒயிட் கார்னர்ஸ். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம சேர்த்து வச்ச ஒயிட் கிராஸை அப்படி கீழே எடுத்து வச்சுக்கணும். கீழே வச்சுட்டு இங்கே இருக்க டாப்பில் இருக்க நாலு எஜ் கார்னர்ஸில் எது எதுலாம் ஒயிட் கார்னர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு ஒயிட் கார்னர் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு ஒயிட் கார்னர் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இதை சூஸ் பண்ணுறோம்னா, இது எங்கே வரணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை வந்து எங்கே வரணும்னா, இங்கே வரணும். இப்போ இங்கே ஒரு கார்னர் வரணும்னா, அதுக்கு அப்படியே டாப்பில் அந்த கார்னர் எடுத்துகிட்டு வந்துடணும். அப்புறமா வந்து அந்த கார்னரில் ஒயிட் எந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒயிட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒயிட் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது எஃப் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் பண்ணால் உங்களுக்கு இந்த கார்னர் சால்வ் ஆகிடும். அதுக்கடுத்து வேறு ஏதாவது கார்னர் டாப்பில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கார்னர் வந்து டாப்பில் இருக்குது. இப்போ இந்த கார்னர் வந்து எங்கே வரணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த கார்னர் வந்து கரெக்டாக இங்கே வரணும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக டாப்பில் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்க்கணும், ஒயிட் எந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து ஒயிட் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒயிட் வந்து ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இதை பண்ணுங்கள். அதாவது ஆர் யூ ஆர் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு இந்த கார்னர் சால்வ் ஆகிடும். அதுக்கடுத்து வேறு ஏதாவது கார்னர் டாப்பில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரணும். ஸோ அதை நம்ம டாப்பில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒயிட்டு டாப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒயிட்டு டாப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு இந்த கார்னர் சால்வ் ஆகிடும். அதுக்கடுத்து வேறு ஏதாவது கார்னர் இருக்கு கார்னர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது. இது வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே. ஸோ நம்ம இதை வந்து டாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த கார்னரை. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ வந்து நான் இந்த ஃபார்முலா பண்ண சொல்லுவேன். அதாவது எஃப் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் பண்ணால் உங்களுக்கு ஒயிட் கார்னர்ஸ் நாலுமே சால்வ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, சால்விங் தி செகண்ட் லேயர். இதில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே இருக்க டாப்பில் இருக்க நாலு எட்ஜஸில் எது எதுலாம் வந்து நான் நெல்லோ எஜஸ் அப்படின்னு பார்க்கணும். ஏன் நான் நெல்லோ எஜஸ் பார்க்கணுன்னா, நம்ம வந்து இந்த லேயர் தான் சால்வ் பண்ணோம். அதாவது இந்த நாலு கார்னர்ஸை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் நெல்லோ எஜஸ் தான் வரும், ஏன்னா எல்லோ வந்து டாப்பில் வரும். ஸோ அதனால நம்ம வந்து நான் நெல்லோ எஜஸ் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதில் எத்தனை நான் நெல்லோ எஜஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நான் நெல்லோ எஜ் இருக்குது, அப்புறமா இங்கே ஒரு நான் நெல்லோ எஜ் இருக்குது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எதை சூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி, அதாவது இங்கே கீழே, அதாவது நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி என்ன கலர் இருக்குது அந்த எஜ்ஜில் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ப்ளூ இருக்குது. ஸோ ப்ளூ இருக்குன்னா அதோடய சென்டரோடு போய் மேட்ச் பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு, அதே எஜ்ஜில் டாப்பில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். டாப்பில் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ரெட் இருக்குது. இப்போ அது ரெட்டு வந்து ரைட் சைடில் இருக்கா லெஃப்ட் சைடில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ரெட்டு வந்து நம்மளுக்கு ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ ரைட் சைடில் இருக்குன்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்முலா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க எஜ் வந்து இங்கே வந்துடும். அது என்ன ஃபார்மானா, யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் யூ எஃப் பண்ணால் உங்களுக்கு இந்த எஜஸ் சால்வ் ஆகிடும். அதுக்கடுத்து வேறு ஏதாவது நான் எல்லோ எஜ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு நான் எல்லோ எஜ் இருக்குது. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ரெட் இருக்குது. ஸோ ரெட் சென்டரோடு போய் மேட்ச் பண்ணணும். ரெட் சென்டரோடு போய் மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ டாப்பில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். டாப்பில் என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் இருக்குது. ஸோ க்ரீன் என்ன சைடில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். க்ரீன் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஃபார்முலாவே பண்ணணும். அதாவது யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் யூ எஃப் பண்ணால் உங்களுக்கு இந்த எஜ்ஜும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து எங்கே ஒரு நான் எல்லோ எஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது. இந்த நான் எல்லோ எஜ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு இருக்குது. ஸோ ஆரஞ்சு சென்டரோடு நம்ம போய் மேட்ச் பண்ணிவிட்டு, டாப்பில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த எஜ்ஜில் டாப்பில் என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் இருக்குது. ஸோ க்ரீன் வந்து நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் வந்து ப்ளூ இருக்குது. ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது க்ரீனு.
இப்போ வந்து நமக்கு இந்த எட்ஜ் வந்து டாப்லேருந்து லெஃப்ட் சைடு, அதாவது டாப்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு நம்மளுக்கு வரணும். அதனால் இந்த ஃபார்முலா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜ் வந்து இங்கேருந்து இங்கே வந்துடும். அது என்ன ஃபார்முலானா, யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ எல் யூ எஃப் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் சால்வ் ஆகிடும். அடுத்து நம்மளுக்கு நான் எல்லோ எட்ஜ் ஏதாவது டாப்பில் இருக்கான்னு பார்க்கணும். டாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த நான் எல்லோ எட்ஜுமே இல்லை, ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு எட்ஜ் வந்து சால்வ் ஆகலை. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து அப்படியே டேர்ன் ஆகணும், அதாவது இங்கே வந்து ஆரஞ்சு வரணும், இங்கே வந்து ப்ளூ வரணும், ஆனால் நமக்கு வந்து அது உல்டாவாக இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த ஃபார்முலா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது சால்வ் ஆகிடும். என்ன ஃபார்முலானா, ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ டூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் யூ எஃப் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் பண்ணால் உங்களுக்கு இந்த எஜ்ஜும் சால்வ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபோர்த் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா, சால்விங் தி எல்லோ கிராஸ். இல்லை மொத்தம் எத்தனை கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் மூணு கேசஸ், அதாவது டாட், ஸ்மால் எல், அப்புறமா பிக் எல். இதில் வந்து நம்ம வந்து டாட்லேருந்து எப்படி எல்லோ கிராஸ் வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே எல்லோவை டாப் எல்லோ டாட்டை டாப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு, எந்த எங்கே இருந்து வேணாம், அதாவது இங்கே நாலு இடத்துல எங்கேருந்து வேணாம் இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது F U R U ப்ரைம் R ப்ரைம் F ப்ரைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிகெல் வந்துடும். அதாவது இதுதான் வந்து பிகெல், அதாவது ஒரு லைன் மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிகெல் இருக்குல்ல, இதை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி இல்லைனா இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கணும். இந்த மாதிரி அல்லது இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கக்கூடாது, இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது F R U R ப்ரைம் U ப்ரைம் F ப்ரைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கிராஸ் வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்னென்னா, ஸ்மால் எல். ஸ்மால் எல்ல நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டாட்டில் மொத்தம் ரெண்டு ஃபார்முலா சொன்னேன், அதில் ஒரு ஃபார்முலா தான், அதாவது இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு வேறு எந்த பொசிஷன்லையுமே நம்ம வச்சக்கூடாது, இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன ஃபார்முலா தான், எஃப் யு ஆர் யு ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கிராஸ் வந்துடும். இப்போ வந்து தேர்ட் கேஸ். தேர்ட் கேஸ் என்னென்னா, அது அதாவது நான் டாட்லேருந்து பிகெல் ஆக்குறது, அப்புறமா பிகெல்லேருந்து க்ராஸ் ஆக சொன்னேன், இது அந்த பிகெல் தான். இது வந்து நான் டாட்டில் சொன்ன மாதிரி அதே ஃபார்முலா பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிற மாதிரியும், இந்த மாதிரி லைன் மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது எஃப் ஆர் யு ஆர் ப்ரைம் யு ப்ரைம் எஃப் ப்ரைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ க்ராஸ் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபிஃப்த்து ஸ்டெப் பார்க்கலாம். ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னென்னா, சால்விங் தி எல்லோ கலர், அதாவது இந்த எல்லோ கலரை ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். நம்ம வந்து இதில் நம்ம டார்கெட் என்னென்னா, ஒரு க்ராஸ் மாதிரி வர வச்சு ஒரு ஒரே ஒரு இந்த நாலு கார்னர்ஸில் ஒரே ஒரு கார்னர் மட்டும் டாப் ஃபேஸ் பண்ண மாதிரி வர வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபார்முலா பண்ணாலே நம்மளுக்கு எல்லோ ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி வர வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி உங்களுக்கு கேஸ் வந்துருச்சுன்னா அது ஓகே தான். அதே வந்து வரலைன்னா, டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது கேஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஃபார்முலா பண்ணணும். அதாவது ஆர் யு ஆர் ப்ரைம் யு ஆர் யு டு ஆர் ப்ரைம் பண்ணால் நம்மளுக்கு அந்த மாதிரி வந்துருச்சு. அதே வந்து உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணி பாருங்கள், அல்லது வேறு ஏதாவது ஒரு டைரக்ஷன், அதாவது வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அந்த ஃபார்முலா பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ளஸ் வந்து ஒரு க்ராஸ் வந்து அப்புறமா ஒரே ஒரு கார்னர் மட்டும் டாப் ஃபேஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் வந்து நம்மளுக்கு அதே அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் வந்து எப்படி இருக்கணும்னா, கீழே இருக்க கலர் பார்த்திங்கன்னா, அதாவது கீழே இருக்க எல்லோ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எல்லோ நார்மலாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஃபார்முலா மாதிரி வேறு எங்கேயாவது வச்சு ரிப்பீட் பண்ணணும். அதே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இந்த இடத்துல வச்சு பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். அதாவது
அந்த ஃபார்முலா தான் ரிப்பீட் பண்ணணும். அதாவது ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி. அப்புறமா வந்து நம்ம அந்த ஃபார்முலா பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். அதாவது இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணுங்கள். அதாவது ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம சிக்ஸ்த்து ஸ்டெப் பார்க்கலாம். சிக்ஸ்த்து ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து ஹோல் கியூபியுமே ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இப்போ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து இங்கே இருக்க கலரும் இங்கே இருக்க கலரும் சேர்ந்த மாதிரி ஃபினிஷாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது எப்படின்னா இப்போ இங்கே ப்ளூ இருக்குன்னா இங்கே ப்ளூ இருக்கணும், அது இங்கே ஆரஞ்சுனா ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒன்று வந்து வந்திருக்கு. அதாவது ரெட் ரெட் இந்த மாதிரி சேமாக வந்திருக்கு, சேமாக அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அந்த ரெண்டு உங்களுக்கு சேம் கலர் வந்திருக்குல்ல அதை அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கே வந்திருக்குன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது என்ன ஃபார்முலானா ஆர் ப்ரைம் எஃப் ஆர் ப்ரைம் பி டூ ஆர் எஃப் ப்ரைம் ஆர் ப்ரைம் பி டூ ஆர் டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடுமே அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கலர் சேமாக வந்துடும். அதே சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லோ முடித்ததுக்கப்புறம் எல்லோ முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கலர் சேமாக வரலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா நான் அந்த ஃபார்முலா சொன்னேன்ல இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அதே அதுக்கு ஆப்போசிட்டாக வச்சு அந்த ஃபார்முலா பண்ணுங்கன்னு அதே ஃபார்முலா நம்ம எங்கே வேணால் வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து அந்த ஃபார்முலா பண்ணணும். அதாவது அந்த ஃபார்முலா நான் இப்போ சொல்கிறேன் ஆர் ப்ரைம் எஃப் ஆர் ப்ரைம் பி டூ ஆர் எஃப் ப்ரைம் ஆர் ப்ரைம் பி டூ ஆர் டூ பண்ணால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இரண்டு இதுவும் சேர்ந்த மாதிரி ரெண்டு கலர் சேமாக வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுட்டு அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணுங்கள். அதாவது ஆர் ப்ரைம் எஃப் ஆர் ப்ரைம் பி டூ ஆர் எஃப் ப்ரைம் ஆர் ப்ரைம் பி டூ ஆர் டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடும் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் வந்து ஃபுல்லாக சால்வ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இந்த நாலு கலரில் ஒரு கலர் வந்து எனக்கு சால்வ் ஆயிடுச்சு, அதாவது ரெட்டு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் சால்வ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது எஃப் டூ யூ ஆர் ப்ரைம் எல் எஃப் டூ ஆர் எல் ப்ரைம் யூ எஃப் டூ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சால்வ் ஆகுதான்னு பாருங்கள் கியூப். அந்த மாதிரி சால்வ் ஆகலைன்னா அந்த ஃபார்முலாவை ரிப்பீட் பண்ணுங்கள். அதாவது எஃப் டூ யூ ஆர் ப்ரைம் எல் எஃப் டூ ஆர் எல் ப்ரைம் யூ எஃப் டூ பண்ணால் உங்களுக்கு கியூப் ஃபுல்லாக உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி எல்லா சைடும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கலரும் சேமாக வந்ததுக்கப்புறம் ஒரு கலர் அதாவது இந்த நாலு கலர் ஏதாவது ஒரு கலர் சால்வ் ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே உங்களுக்கு வந்து எந்த கலருமே சால்வ் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அதாவது நான் சொன்ன ஃபார்முலாவை அது நான் வந்து என்னென்னா அந்த கலர் சால்வ் ஆகிட்டு அதோட ஆப்போசிட் சைடில் வச்சு நான் பண்ண சொன்ன ஃபார்முலாவை நீங்கள் இங்கே இருக்க ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது எஃப் டூ யூ ஆர் ப்ரைம் எல் எஃப் டூ ஆர் எல் ப்ரைம் யூ எஃப் டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கலர் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் சால்வ் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த க்ரீனை அப்படியே அதோட ஆப்போசிட் டைரெக்ஷன் வச்சுட்டு அந்த ஃபார்முலா ரிப்பீட் பண்ணுங்கள். அதாவது எஃப் டூ யூ ஆர் ப்ரைம் எல் எஃப் டூ ஆர்
L prime U F2 பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ஃபுல் கியூபும் சால்வ் ஆயிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3×3 ரூபிக்ஸ் கியூபை 1 மினிட்டில் சால்வ் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 1 மினிட்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். அது இன்னும் வேகமாக பண்ணிங்கன்னா 45 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.